ஏய் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சில் அவுட் வித் சௌமியா. உனக்கு என்ன மனசில் பெரிய மன்மதன்னு நினைப்பா? ஆமாம், நீ என்ன பெரிய ரதி தேவியா அப்படின்னு அழகாக இருக்கிறவங்களை கேலி செய்கிற விதமாக இந்த பெயர்களோடு ஒப்பிடுவாங்க. அப்படி அழகான இணைப்பிரியா இன்ப காதலர்களாக இலக்கியங்கள் போற்றப்படுறவங்க தான் இந்த மன்மதனும் ரதியும். இவங்க யாரு, இவங்க காதல் கதை என்ன, அது மட்டும் இல்லை இந்த ஜென்மம் மட்டும் இல்லை அடுத்த ஜென்மத்திலையும் நீயே என் துணையாக இருக்கணும்னு பொதுவாக அன்போட வெளிப்பாடாக சொல்கிற வார்த்தையே அப்படியே இவங்க உண்மையாகவே வாழ்ந்தும் காட்டியிருக்காங்க. அது என்ன கதைன்னும் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காதல் கடவுள் காமதேவன் சொல்லப்படுற மன்மதன், அவனுடைய காதலி மூன்று உலகத்திலும் எல்லா பேரழகியான தக்ஷன் மகள் ரதிதேவி. இந்த மன்மதனுடைய வேலையே உலக மக்கள்ல இருந்து கடவுள் வரைக்கும் எல்லாருக்கும் காதல் உணர்வை தூண்டி விடுறதுதான். கிளிய வாகனமாகவும் அவனுடைய கைகள்ல கரும்பாலான வில் இருக்கும். அந்த வில்லிருந்து தேனீக்களால் ஆன நான் பூட்டி, வெள்ளை தாமரை, நீலோற்பலம், அசோகம், முல்லை, மாம்பூக்கள் போன்ற மலர்களால் ஆன அம்ப யார் மேல குறிப்பா தேய்திறானோ அவங்களுக்கு காதல் பிறக்குமாம். புராணங்கள் படி மன்மதன் பிரம்மனுடைய மார்பிலிருந்து வந்ததா சொல்லப்படுதுங்க. மனதிலிருந்து அவன் பிறந்ததால மன்மதன்ற பெயரால் அழைக்கப்படுறான். வசந்த காலம்தான் அவன் உச்சக்கட்ட அதிகாரத்தை செலுத்துற காலம். அதனாலதான் அவனை வசந்தன்னு பெயர் வச்சும் அழைப்பாங்க. இந்த மன்மதனுக்கும் ரதிக்கும் திருமணமாகி அவங்க இல்லற வாழ்க்கைய காதலும் காமமும் நெருஞ்சு இன்பமா வாழ்ந்து வந்தாங்க. இப்படி நல்லா போயிட்டு இருந்த அவங்க வாழ்க்கைக்குள்ள ஒரு பெரிய புயல் அடிக்க போகுதுன்னு அப்போ அவங்க நினைச்சு பார்க்கல. ஒரு சமயம் சூரபத்மன், தாரகன், சிங்கமுகன்னு மூணு அசுரர்கள் பிரம்மதேவனை நோக்கி கடும் தவம் செஞ்சு நிறைய வரங்களை தங்கள் வசமாக்கிக்கிறாங்க. கடலுக்கு நடுவுல வீரமகேந்திரபுரின்ற பட்டினத்தை உருவாக்கி அங்கிருந்து 108 அண்டங்களையும் ஆண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்ல, தேவர்களோட தேவலோகம் மேலையும் ஆசைப்பட்டு அதையும் ஆக்கிரமிச்சுக்க நினைச்சு தேவர்கள் எல்லாரையும் விரட்டி அடிச்சு அங்கேயும் அவங்க ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. பதவி இழந்த இந்திரன், இந்த பிரச்சனைக்கான தீர்வு பிரம்மதேவன் கிட்டதான் கிடைக்கும்னு தேவர்கள் எல்லாரையும் அழைச்சிட்டு போய் பிரம்மன் கிட்டே முறையிடுறான். அப்போ பிரம்மன் சொல்றாரு, இந்த மாதிரி சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் பிறக்க போற மகனை தவிர அவங்கள வேற யாராலையுமே அழிக்க முடியாதுன்னு நான் அவங்களுக்கு ஒரு வரம் கொடுத்துருக்கேன். இதை அவர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே தேவர்கள் யோசிச்சாங்க, சிவனோ எப்பயும் தவ நிலையிலே இருக்கிற ஒரு மகா யோகி, பார்வதி தேவி அவருக்கு பணிவிடை செய்றவங்க, அப்படி இருக்கிறப்போ எப்படி இது சாத்தியம்னு. அதுக்கும் பிரம்மனே ஒரு வழி சொல்றாரு. அதுக்கு முதல்ல சிவனுக்கு காதல் உணர்வை தூண்டணும். நீங்க போய் மன்மதன் கிட்ட சிவனை நோக்கி மலரம்ப எய்த சொல்லுங்கன்னு ஆலோசனை தராரு. தேவர்களும் அதுபடியே மன்மதன் கிட்ட போய் எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. ஆனா கூட இருந்த ரதி இதை கேட்டுட்டு பயந்தா. இது என்ன விபரீதம், இதோட விளைவை நீங்க யோசிச்சீங்களா? அவருடைய கோபத்துக்கு நீங்க ஆளாகிடுவீங்க, உங்களை அவர் அழிச்சிடுவாரு வேண்டாம்னு எவ்வளவோ தடுத்தா. ஆனா இதெல்லாம் அந்த அசுரர்களை அழிக்கத்தானே செய்ய போறோம், இதனால உலக மக்கள் எல்லாரும் நன்மை அடைவாங்கன்றப்போ இதுல என்ன தவறு இருக்கு? நான் அவர் மேல அம்பெய்துதான் போறேன்னு ரதியையும் கூட்டிக்கிட்டு கைலாயத்துக்கு கிளம்பிடுறான். அங்க போன மன்மதன் மனசுக்குள்ளேயே அவருடைய தவத்தை கலைக்கிறதுக்காக மன்னிப்பும் கேட்டுட்டு அவரை நோக்கி மலர் அம்ப எய்துறான். அம்பு நேரா சிவனை தாக்குது, தவமும் கலையுது. கட்டுக்கடங்கா கோபத்தோட முழிச்சு பார்த்த சிவபெருமான் தன்னுடைய நெற்றி கண்ணால புன்னை மரத்துக்கு பின்னாடி மறைஞ்சிருந்த மன்மதனை நொடி பொழுதுல எரிச்சு சாம்பலாக்கிடுறாரு. இத பார்த்த ரதிதேவி துடி துடிச்சு அழுகிறா. சிவன் கிட்ட போய் மன்றாடுறா. அசுரர்களை அழிக்க வேண்டி பிரம்ம தேவரும் தேவர்களும் கொடுத்த ஆலோசனையின் பேர்ல தான் உலக மக்களுக்கு உதவி செய்யவே தன் கணவன் இதை செஞ்சதாவும், ஆனா இப்படி அவரை ஒண்ணுமே இல்லாம ஆக்கிட்டீங்களேன்னு கதறி எழுது தன் கணவனை மீட்டு தரணும்னு கெஞ்சுறா. அதுக்கு சிவன் ரதி கிட்ட சொல்றாரு,
வசந்த காலம் வர வரைக்கும் பொறுத்துடு, உனக்கு உன் கணவன் திரும்ப கிடைப்பான்னு. இதுக்கிடையில சிவனுக்கும் பார்வதிக்கும் திருமணமும் நடக்குது. பிரம்மனும் இந்திரனும் மற்ற தேவர்களும் எதிர்பார்த்தபடியே அவங்களுக்கு ஒரு மகனும் பிறக்கிறான். அவர்தான் முருகன். இந்த முருகனும் சூரபத்மனையும் மற்ற அரக்கர்களையும் வதம் செஞ்சு அழிக்கிறாரு. இதுக்கப்புறம் மக்கள் எல்லாம் நிம்மதியா வாழ ஆரம்பிச்சாங்க. தேவர்களுக்கும் அவங்களுடைய தேவலோகம் மீட்டு கொடுக்கப்பட்டுச்சு. நாட்கள் மெல்ல நகர்ந்துச்சு. சிவபெருமான் சொன்ன அந்த வசந்த காலமும் வந்துச்சு. ரதி கிட்ட சொல்றாரு, நான் உன் கணவன் மன்மதனை எரிச்சிட்டதால இப்போ திரும்ப உயிர் கொடுத்துருக்கேன். ஆனா அவன் உன் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியவான், வேற யாருக்குமே தெரிய மாட்டான்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, உங்களுடைய அடுத்த பிறவில நீ மாயாவதியாவும் மன்மதன் கிருஷ்ணன் ருக்மிணி மகன் பிரத்யும்னாவும் பிறந்து மறுபடியும் நீங்க ஒன்னு சேர்ந்து வாழ்வீங்க. இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, அடுத்த ஜென்மமும் உங்க உறவு தொடரும்னு ஆசிர்வாதம் பண்றாரு. இன்னைக்கும் நீங்க நிறைய கோவில்கள்ல இந்த ரதி மன்மதன் சிலைய பார்க்கலாம். இன்னும் கூட சில பழமையான கோவில்கள்ல ரதி சிலையிலிருந்து பார்த்தா மன்மதன் சிலை தெரியும். ஆனா மன்மதன் சிலையிலிருந்து பார்த்தா ரதி சிலை தெரியாத மாதிரி, ரதிக்கு சிவன் கொடுத்த வாக்க உணர்த்துற விதமா ரொம்ப நுட்பமா சிலை வடிச்சிருப்பாங்க. சரி, கதைக்குள்ள வரலாம். சிவன் வாக்குப்படி ரதி கண்ணுக்கு மட்டும் மன்மதன் தெரிஞ்சான். மன்மதனுடைய உடல் எரிஞ்ச சாம்பல ரதி தன்னுடைய உடல் முழுக்க பூசி கடும் தவம் இருந்து தன்னுடைய அடுத்த பிறவியை எடுக்கிறா. அதுல கிருஷ்ணருக்கும் ருக்மிணிக்கும் திருமணம் நடக்குது. அவங்க காதல் வாழ்க்கைக்கு அடையாளமா பிரத்யும் நின்ற அழகான ஆண் குழந்தையும் பிறக்குது. அது வேற யாரும் இல்ல, மன்மதன் தான் பிரத்யும்னா மறுஜென்மம் எடுத்து பிறக்கிறான். அதே சமயம் அப்போ சம்பாசுரன் ஒரு அசுரன் இருந்தான். அவன் கிருஷ்ணருக்கும் ருக்மிணிக்கும் பிறக்க போற ஒரு ஆண் குழந்தையால தான் தான் இறப்பான்ற மாதிரி வரம் வாங்கியிருந்தான். குழந்தை பிறந்த விஷயம் தெரிஞ்ச சம்பாசுரன் சும்மா இருப்பானா? உடனே துவாரகைக்கு யாருக்கும் தெரியாம மாறு வேஷத்துல வந்து அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிடுறான். அதை கடல்ல கொண்டு போய் தூக்கி வீசிட்டு போயிடுறான். ஆனா பிரத்யும்னன் அப்படி இறந்து போகணும்ன்றது ஒன்றும் கடவுள் சித்தம் இல்லையே. கடலுக்குள்ள மூழ்கின பிரத்யும்னன ஒரு மீன் அப்படியே முழுங்கிடுது. இதுக்கிடையில சம்பாசுரன் தனக்கு மீன் சமைச்சு சாப்பிடணும்னு ஆசையா இருக்கிறதா சொல்லி கடலுக்கு போய் மீன் பிடிச்சிட்டு வரும்படி தன்னுடைய சேவகர்களுக்கு உத்தரவு போட்டான். விதியை யாரால வெல்ல முடியும்? சேவகர்கள் வீசின வலையில பிரத்யும்னன முழுங்கின அந்த மீனும் சிக்குது. அதை கொண்டு வந்து சமையல் செய்யற ஒரு சின்ன பெண் கிட்ட கொடுக்கறாங்க. அந்த பெண் வேற யாரும் இல்ல, மாயாவதி தான் அது. அந்த மீன்களை நறுக்கிறப்போ ஒரு மீன் மட்டும் ரொம்ப நேரமா துள்ளிக்கிட்டே இருந்ததை பார்த்த மாயாவதி அதை கவனமா கையாண்டு நறுக்கணா. அதை பார்த்த மாயாவதிக்கு பயங்கர அதிர்ச்சியும் ஆச்சரியமும். மீனுக்குள்ள ஒரு அழகான ஆண் குழந்தை, இது எப்படி சாத்தியம்னு திகைச்சு போய் நின்றுட்டு இருந்தா. அப்போ நாரதரவ முன்னாடி வந்து, இவன்தான் பிரத்யும்னன்னும் கிருஷ்ண ருக்மிணியோட மகனும், சம்பாசுரன் செய்த சூழ்ச்சியையும் அவன் அழிக்கதான் அவன் இடம் தேடியே இங்க வந்திருக்கான்னு சொன்னாரு. அதை விட முக்கியமா, முன்ஜென்மத்துல இந்த பிரத்யும்னன் தான் மன்மதனாவும் மாயாவதியான நீ ரதி தேவியா அவன் மனைவியா வாழ்ந்த கதையும், சிவன் அவனை எரிச்ச கதையும், அதோட சாப விமோசனம் தான் இந்த ஜென்மத்துல நீங்க சேர்ந்து வாழ போறதாவும் எல்லாத்தையும் மாயாவதிக்கு எடுத்து சொல்றாரு. மாயாவதியும் அதுல இருந்து சம்பாசுரனுக்கு தெரியாம பிரத்யும்னன வளர்க்கறா. நீங்க நினைக்கலாம், மாயாவதி இவனை வளர்க்கறானா, அப்புறம் அவன் எப்படி இவனுக்கு ஜோடியாவான்னு. ஆனா மாயாவதி ஒன்றும் அவ்வளோ பெரிய பொண்ணெல்லாம் இல்லைங்க, ஒரு 5-6 வயசு தான் வித்தியாசம். அவன் வளர்ந்து மன்மதன் மாதிரியே ஒரு அழகான வாலிபனா மாறினதும் நாரதர் சொன்ன எல்லாத்தையும் அவனுக்கு எடுத்து சொல்றா. அதுபடியே சம்பாசுரனை அவன் அழிக்கிறான். தான் தான் மன்மதன்றதையும் மாயாவதி தான் ரதின்றதையும் உணர்ந்து சந்தோஷமா அவளை துவாரகைக்கு கூட்டிட்டு போறான். தன்னுடைய மகன் மீண்டும் தன்கிட்டே வந்ததுல ஆனந்த கண்ணீர் விடுறா ருக்மிணி. அதுக்கப்புறம் பிரத்யும்னனுக்கும் மாயாவதிக்கும் கோலாகலமா திருமணம் நடக்குது.
ஜென்மம் விட்டு ஜென்மம் காதலிச்ச ஒரே ஜோடி இந்த மன்மதன் ரதி தேவி தாங்க. இவங்க காதல் சாட்சியா அனிருதன்னு ஒரு அழகான ஆண் குழந்தையும் இவங்களுக்கு பிறக்குது. பருவம் வந்த ஆணும் பெண்ணும் ஒருவரையொருவர் அன்பினால் ஈர்க்கப்பட்டு கட்டுண்டு தம்முள் ஒருவருக்காகவே மற்றவர் பிறந்ததாகவே எண்ணி அன்பு கொண்டு இணைந்து வாழும் உண்மை காதல் வாழ்வாகும். இந்த காதல் வாழ்க்கைக்கு சிறந்த உதாரணம் மன்மதன் ரதி வாழ்க்கை. இன்னைக்கும் தமிழ்நாட்டில் சில ஊர்களில் மன்மதன் அவதரிச்ச மாசி மாசத்துல காமன் விழா, காம தகனம்னு ஒரு ஐதீக விழாவாகவே கொண்டாடப்படுது. அப்படி கொண்டாடுறதால நல்ல விளைச்சலும் மக்கள் விருத்தியும் ஏற்படும்ன்றது ஒரு நம்பிக்கையா பார்க்கப்படுதுங்க. அது மட்டும் இல்ல, மன்மதன் ரதி திருமணம் சிவன் மன்மதனை எரிச்சது, ரதி மன்றாடி கேட்டுக்கிட்டதுன்னு அத்தனையும் நாடக வடிவுலையும் வில்லுப்பாட்டாவும் கதைப்பாட்டாவும் அந்த விழாவில் நடத்தி காட்டுவாங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய கதைகளும் காவியங்களும் உங்களுக்காக அடுத்தடுத்து காத்துட்ருக்கு. எப்பயும் சில் அவுட்டாக மூவ் ஆன் பண்ணலாம். டேக் கேர், டாடா.